இருக்கா மண்ணை எடுத்திருக்கான் பாரு பிரம்மே. தெஞ்சியாந்தல் மாப்பிள்ள சொல்லுங்க. நாலரை மதியம் சொல்லுங்க சொல்லுங்க. நாலரை மதியம் ஊத்த குழியினிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் இதுவரையோட்டுக்கு ஆகாதென்று ஆடுவாங்கே. மருதமலை மாமணியே அங்க இருக்கான், மருதமலையில இருக்கான். யாரு பாம்பாட்டி? நானும் அங்கேதான் வருங்காலத்துல கோமணம் கட்டாமையோட சித்தர் மாதிரி உட்கார போறேன். முருகா முருகான் எடுத்திருக்கான் பாரு. கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணியை விட்டு கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணியை விட்டு சேர்த்து 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 செஞ்சறிந்த மானு மானு இல்ல இது மானு இல்ல மானு இல்ல மானு இல்ல தேனு சுவையில தேனு கொட்டாம்பட்டி தண்ணி எடுத்து கொடகனாறு தண்ணியை விட்டு மாடா மதுரையிலே கண்ணெடுத்த காலுக்கு பரம குடியிலே மண்ணெடுத்த தோளுக்கு
என் மாமன் ஊரு பஞ்சாலம் குறிச்சி. கட்டமநாயக்கர் மாமன் உமத்துரநாயக்கர் மாமன் குதிரையில போனாங்களா, இடம் போனோம்னா ஓடி போன. எதுக்கு போனாங்க? முயல் வேட்டையாட. முயல் முயல்கள் ஓடுதான் பின்னாடி வேட்டை நாய் துரத்துது. ரெண்டு பேரும் பின்னாடி குதிரையில் போறாங்க. ஒரு இடம் போனோம்னு ஓடி போன முயல்கள் திரும்பி பார்த்து முறைச்சிச்சான் நாயை. நாய் பம்முச்சான். சொன்னார் அவரு, முசப்புடிய நாய் முறைய பாருங்கன்னு நாரான். யார் உமத்துற சொன்னார? கட்டவமே தம்பி கேவலமா பேசாதரா, பொதுவாக நாய் தாண்டா முயலை விரட்டுங்க. என் முயல் நாயை வெறிக்கின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எதிரி இந்த மண்ணுக்கு வந்தா பயப்படும்டா. கட்டுறா கொட்டையண்ணா கட்டினா பஞ்சாலங்கச்சி கொட்டைய எல்லா ஜாதிக்கு சமந்தஸ்து கொடுத்தா அவரு கட்டவன் நாய்க்கு. எல்லாம் பல தளபதிக கொண்டையும் கொட்ட மரவர் யாரு? பௌது வெள்ளையத்தேவர் மரவர். கட்ட கட்டக்கருப்பன சுந்தரனின் குடும்பம் யாரு? அவர் குடும்பர். தானாபதி சிவசோரனி பிள்ளையாரு? அவர் வந்து புள்ளமகன். வண்டிப்பகடை ஒண்டிப்பகடை யாரு? சக்லியர்கள் மாதிகர்கள். யூசுப் ராவத்தர் குப்பராவத்தர் யாரு? பாய் முஸ்லீம். கான் நாயக்கர் இப்படி எல்லா ஜாதிக்கும் சமயம் கொடுத்தவர். வெள்ளக்காரன் பேனர்மேன் மேஜர் பேனர்மேன் காலன்துறை எடுத்துட்டு வர்றான். முதல் நாள் யுத்தத்திலேயே வெள்ளையத்தேவரை கொண்டுறாங்க. அப்போ தளபதி இல்லை, சிரமம். என்ன செய்யலாங்கிறாரு வீரப்ப கட்டமன் நாயக்கர். தளபதிகளே என்ன செய்யலாம்? வெள்ளக்காரன் நாளைக்கு வந்துடுவேன், எப்படா காப்பாற்றுறது கோட்டையே? எல்லாம் அமைதியா இருக்காங்க. சொல்லுப்பா யோசனை சொல்லுங்கிறார் உமத்துரநாயக்கர். மட்டும் சொல்றாரு, அண்ணா அண்ணே ஒரு மூணு நாள் அவகாசம் கொடுத்தா கோட்டையை கட்டிடலாம், காயம்பட்ட வீரருக்கெல்லாம் வைத்தியம் பார்த்துடலாங்கிறாரு. சரி மூணு நாள் அவகாசம் வேணும்ல, வெள்ளக்காரன் கொடுப்பானாடா? வெள்ளக்காரன் மாமி மச்சானாடா நமக்கு. எப்படா தாக்காட்ட முடியா? மூணு நாள் தாக்காட்ட முடியும் வெள்ளக்காரனே? பேசாம இருக்காங்க. ஒருத்தர் எந்திரிக்கிறார், கட்டக்கருப்பன சுந்தரலிங்க தேவேந்திரன் எந்திரிக்கிறார். மகாராஜா அப்பா நான் தாக்காட்டுறேன்ப்பா, நான் தடுத்து நிறுத்துறேன்ப்பா, மூணு நாள்லப்பா ஒரு வாரம் தடுத்து நிப்பாட்டுறேன்ப்பா அண்ணார் சுந்தரலிங்க. சுந்தரலிங்க நீ பெரிய வீரங்கிற எனக்கு தெரியும், எத்தனை படை வீரர் உனக்கு வேணும், பூனை காயம்பட்டு கிடக்குறாங்க, ஆனாலும் உனக்கு எத்தனை பேர் வேணுங்கிறார். எனக்கு யாரும் தேவையில்லை மகாராஜா, எவனும் தேவையில்லை, நான் ஒருத்தையும் போது வெள்ளக்காரனை ஒரு வாரம் நான் தடுத்து நிப்பாட்டுறேங்கிறார். சுந்தரலிங்க பெரிய வீரண்டா எனக்கு தெரியும். சுந்தரலிங்க ஒரு குதிரை மேலே போவார், பேய் குதிரைன்னு பேர். அந்த குதிரை வேகம் துப்பாக்கி தோட்டா விட வேகமா போகுமா? துப்பாக்கி தோட்டாவை மிஞ்சிடும் வேகம் கொண்ட குதிரை. கவியா இருக்கு. பேய் குதிரை நீ சரியான வேகக்காரன், அன்னை ஒருத்தன் எப்படிப்பா வெள்ளக்காரனை ஜெயிப்பாங்க போது சொல்றாரு. அந்த கவலை உங்களுக்கு வேணாம். காரணம் சொல்லு. காரணம் சொன்னா எல்லாரும் தெரிஞ்சு போயிடும். காதும் காது வச்சு வெள்ளக்காரனுக்கு போயிடும். சொல்ல மாட்டேன், நாளைக்கு உங்களுக்கே தெரியுங்கிறார். போறாரு. வருங்கால மனைவி வடிவை பாக்குற வடிவு, அந்த பார் வெள்ளக்காரன் வெடிமருந்து கிடங்க வச்சிருக்கான், அங்கே ஆட்டு மந்தையை ஓட்டிட்டு வாங்குறாரு. எதுக்கு மச்சாங்கிறா? ஏய் சொன்னதுச்சு டூ ஆல் டைசியா கொண்டு வாங்குறாரு. கொண்டு வந்த உடனே அந்த அம்மா ஆட்டு மந்தையோட வருது. அங்கே வெடிகண் வெடி மருந்து கிடங்க நெருங்கும் போது வெள்ளக்காரன் வீரர்கள்லாம் பார்க்குறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஆட்டு மந்தையை ஓட்டிட்டு வர ஒன்றும் ஆபத்தில்லை அப்படிங்கும் போது உள்ள ஆட்டு மந்தைக்குள்ளேருந்து ஆட்டு மாதிரி வந்தவர் எந்திரிச்சார் கட்டக்கருப்பண சுந்தரலிங்கம் தீப்பந்தத்தோட. மச்சான் நீ என்ன செய்ய போறேன்னார். நானா அந்த வெடி மருந்து கிடங்களை பாய போறேன். ஐயோ நீ சல்லி சல்லி ஆயிருவீங்க, சாம்பல் கூட கிடைக்காதே மச்சாங்கிறான். நீ செத்து போவையே, நான் ஒருத்தன் தானே சாவேன், முன்னொரு வெள்ளக்கார சிப்பாய் செத்து போவான், கிளம்பி ரணகலமாயிரும், தொத்து நோய் பரவிடும், வெள்ளக்காரன் இந்த மண்ணை மிதிக்க பயப்படுமா? ஒரு வாரம் வரமாட்டான். அந்த ஒரு வாரத்துல எங்க அப்பா கட்டவன் ஆக்கியரு கொட்டை கட்டிடுவாருமான்னு சொல்லி பாஞ்சாரு. நீ பாயும் போது நானும் சும்மா இருக்கிறதா மச்சான்னு அந்த தாயின் தவுனா. அப்படி முதல் தற்கொலை படை தியாகி என்ற பெருமையை பெற்றார் அந்த பாஞ்சால குறிச்சியிலே. பள்ளப்பச்சேரியிலே மண்ணை எடுத்து உசுறு தந்தான் கண்ணுக்கு. அப்படி மானே சரி குடிக்கவா?